probability mass function f of x கொடுத்து e of x கண்டுபிடிக்க சொல்றாங்க. e of x க்கு என்ன ஃபார்முல? summation of x into f of x. அதாவது x யூ f of x யூ மல்டிப்ளை பண்ணிட்டு பூராம்தி ஆட் பண்ணணும். இங்க பாருங்க x f of x யூ மல்டிப்ளை பண்ணிட்டு பூராம்தி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த f of x ல இருக்கிற அன்னோன் k கண்டுபிடிச்சுக்கலாம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னாலே அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பூரா ஆட் பண்ண என்ன வரும்? ஒன் வரும். 11.2 செகண்ட் எக்ஸசைஸோட கான்செப்ட். அப்ப இதை பூரா ஆட் பண்ணா ஒன் வரும். எதை பூரா? கே பிளஸ் 2K பிளஸ் 3K பிளஸ் 4K பிளஸ் 5K ஈக்குவல் டு 1. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறத ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அப்போ தான் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணா ஒன் வரும் கட்டாயமா. ஆட் பண்ணுங்க. கே பிளஸ் 2K 3K 3K பிளஸ் 3K 6K 6K பிளஸ் 4K 10K 10K பிளஸ் 5K 15K ஈக்குவல் டு 1. அப்போ கே ஈக்குவல் டு 1/15. கே கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். எக்ஸ் என்னது? -2 -1 0 1 2. எஃப் ஆஃப் எக்ஸ் கே 2K 3K 4K 5K. இதை எடுத்து எழுதணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாக எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. -2 இன்டூ கே -2K, -1 இன்டூ 2K -2K, 0 இன்டூ 3K 0, 1 இன்டூ 4K 4K, 2 இன்டூ 5K 10K. டோட்டல் எதோட டோட்டல்? எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸோடைய டோட்டல். அதைத்தான், அதாவது எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸோட டோட்டல் தான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை பூரா ஆட் பண்ணுவோம். -2K -2K -4K, அந்த -4K இந்த +4K கேன்சல், மிச்சம் இருக்குது 10K. அப்போது இதை பூரா ஆட் பண்ணால் 10K வருது. கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சம்மேஷன் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துச்சு? 10K ஈக்குவல் டு 10 இன்டூ கே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். என்னது? 1/15. ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 × 15 3 × 2 × 1 2/3. அப்போ இ ஆஃப் எக்ஸ் என்னது? 2/3. பாருங்க, 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன்.